வணக்கம். போன காத்தாடி வீடியோவில் நாம் பின்னங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை தொடங்கி பாருங்கள். இன்றைய செயல்பாடு தொடங்கிறதுக்கு முன்னாடி நாம் ரெண்டு பின்னங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டில் ஒன்று, நான்கில் ரெண்டு. இந்த ரெண்டு பின்னங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே நாலு இருக்கிறதுனால இந்த பின்னம் இதை விட பெருசா? இல்லை இது பின்னங்கள்னால இதுக்கு விதிகள் வேறு மாதிரி இருக்குமா? அப்போது இந்த பின்னம் இதை விட பெரியதா இல்லை ரெண்டுமே சமமா? வீடியோ பாஸ் பண்ணி உங்களுடைய பதில் எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நாம் செயல்பாடுக்கு போகலாம். இதுக்காக நமக்கு நாலு சமமான பேப்பர் துண்டுகளும் க்ரையான்ஸ் அல்லது கலர் பென்சில்ஸ் வேணும். முதல் பேப்பர் துண்டை எடுத்துக்கலாம். இதை ரெண்டு சமமான பகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு பகுதியை மட்டும் வண்ணமிடலாம். இந்த வண்ணமிட்ட பகுதி எந்த பின்னத்தை குறிக்குது? இதில் ரெண்டு பாகங்கள் இருக்குது, அதில் ஒன்று வண்ணமிடப்பட்டிருக்கு. அப்போ இது ரெண்டில் ஒன்று. அடுத்த பேப்பர் துண்டை எடுத்துக்கலாம். இதை நாலு சம பாகங்களாக பிரிக்க போகிறோம். இதில் முதல் ரெண்டு பாகங்களுக்கு வண்ணமிட போகிறோம். இந்த வண்ணமிட்ட பகுதி எந்த பின்னத்தை குறிக்குது? இதில் மொத்தம் நாலு பாகங்கள் இருக்குது, அதில் ரெண்டு வண்ணமிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த பின்னம் நான்கில் ரெண்டு. அடுத்த பேப்பர் துண்டை எடுத்துக்கலாம். இதை நாம் ஆறு சம பகுதிகளாக பிரிக்கணும். முதல்ல மூணு சம பகுதிகளாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். இதில் முதல் மூணு பாகங்களை வண்ணமிடலாம். இந்த வண்ணமிட்ட பாகம் எந்த பின்னத்தை குறிக்குது? இதில் ஆறு பாகங்கள் இருக்குது, அதில் மூணு வண்ணமிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த பின்னம் ஆறில் மூன்று. அடுத்த பேப்பர் துண்டை எடுத்துக்கலாம். இதை நாம் எட்டு சம பாகங்களாக பிரிக்கலாம். இதில் முதல் நாலு பகுதிகளை வண்ணமிடுங்க. இப்போ இந்த நாலு பேப்பர் துண்டுகளையும் வரிசையாக வச்சுக்கலாம். இந்த வண்ணமிட்ட பகுதியை பார்க்கலாம். இந்த வண்ணமிட்ட பகுதிகள் எல்லாத்துலேயும் எது பெருசாக இருக்குது, இல்லை எது சின்னதாக இருக்குது, இல்லை எல்லாமே சமமாக இருக்கா? ஆமாம், இது எல்லாமே சமமாக இருக்குது. இந்த பின்னங்களை நம்ம கீழே எழுதிக்கலாம். ரெண்டில் ஒன்று, நான்கில் ரெண்டு, ஆறில் மூன்று, எட்டில் நாலு. இது எல்லாமே சமமாக இருக்குது. இந்த வீடியோட தொடக்கத்தில் நாங்கள் கேட்டிருந்தோம் ரெண்டில் ஒன்று, நான்கில் ரெண்டு. இது ரெண்டில் எந்த பின்னம் பெரியது அல்லது ரெண்டுமே சமமானதா அப்படின்னு இப்போ நாம் பார்க்குறோம். ரெண்டுமே சமம் அப்படின்னு. ரெண்டு பின்னங்கள் ஒரே அளவை கொண்டிருந்தால் அந்த பின்னங்களுக்கு சமான பின்னங்கள் அப்படின்னு பேர். இந்த சமான பின்னங்களை எடுத்துக்கலாம். இதில் பகுதிகள் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, தொகுதிகள் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? வீடியோ பாஸ் பண்ணி உங்களோட விடையை எழுதி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதில் முதல் பின்னம் ரெண்டில் ஒன்று, ரெண்டாவது பின்னம் நான்கில் ரெண்டு. இது என்னன்னா ரெண்டில் ஒன்று தொகுதி பெருக்கல் ரெண்டு, பகுதி பெருக்கல் ரெண்டு. அடுத்த பின்னம் ஆறில் மூன்று. இது என்னன்னா முதல் பின்னம் ரெண்டில் ஒன்று தொகுதி பெருக்கல் மூன்று, பகுதி பெருக்கல் மூன்று. அடுத்த பின்னம் எட்டில் நான்கு. இது எப்படி எழுதலானா முதல் பின்னம் ரெண்டில் ஒன்று தொகுதி பெருக்கல் நாலு, பகுதி பெருக்கல் நாலு. இந்த எல்லா பின்னங்கள்லையும் தொகுதியும் பகுதியும் நாம் ஒரே எண்ணால் பெருக்கியிருக்கோம். அப்படி பெருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சமான பின்னங்கள் கிடைத்திருக்கு. இதே போல் நான்கில் ஒன்று இந்த பின்னத்துக்கு சமான பின்னங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்களும் இதே மாதிரி பேப்பர் துண்டுகளை வச்சு செயல்பாடு செஞ்சு பாருங்கள். செயல்பாடு செஞ்சு விடை கண்டுபிடிச்சிட்டு கீழே கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கீழே கொடுத்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு கீழே கொடுத்துருக்க ஒர்க் ஷீட்டையும் செஞ்சு பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செயல்பாடுகளுக்கு காத்தாடி சேனல் பாருங்கள்.